தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோட வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. அதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே பரிகாரங்கள் குறித்து மக்களுக்கிடையே நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய பிரபல ஜோதிடர் விஜய் பண்டித் அவர்கள் பரிகாரங்கள் குறித்து நிறைய சந்தேகங்களை மக்களுக்கிடையே தீர்த்துட்டு வராங்க. அந்த விதத்துல இன்னைக்கும் பரிகாரங்கள் குறித்து நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பொதுவாகவே உங்களுடைய பரிகாரங்கள் குறித்து மக்களுக்கிடையே வந்து வித்தியாசமான பரிகாரங்களா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் வந்து வியந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லும். அந்த வகையில நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரம் அப்படின்னா என்ன? உங்களுடைய மனதை பாதிச்சிருக்கும் இல்லையா ஏதாச்சும் இந்த பரிகாரம் சொல்லி அப்படின்னு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கங்கள் கொடுங்க. அதாவது மனதை பாதிக்கிற விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஜோதிட துறைங்கிறது நிறைய சோகங்கள் நிறைந்த விஷயங்களுக்காக தான் நம்மகிட்ட வருவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான மனிதர்கள், வித்தியாசமான மனிதர்கள் இருக்கிறாங்க, வித்தியாசமான நம்ம சமூகம், நம்மளுடைய சமூகம். நான் நிறையா அந்த மாதிரி வித்தியாசமாக நிறையா சொல்லியிருக்கேன். சமீபத்தில் இப்போ ஒரு சொன்ன ஒரு பரிகாரம், இந்த பரிகாரம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்வு அடைதல், அதுதான் பரிகாரம். தீர்வு கொடுத்தல், அதுதான் பரிகாரம். நான் இது வந்து எதுவும் கோயில் எதுவும் சொல்லலை, கோயில் எதுவும் சொல்லலை. நான் சொன்னது என்ன அப்படின்னா, அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை வச்சு இதுக்கு தீர்வு தேடிக்கோங்க. பரிகாரங்கிறது கோயிலுக்கு போய் செஞ்சால் மட்டும்தான் பரிகாரம் இல்லை, யாகம் செஞ்சால் மட்டும்தான் பரிகாரம் இல்லை, பரிகாரம் நிறையா இருக்குது. இப்போ உடலில் ஒரு காயம்பட்டுருச்சுன்னா என்ன செய்கிறோம், மருத்துவரை அணுகிறோம். அந்த மருத்துவர் அது எந்த விதமான மருத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லா மருத்துவமும் ஒன்று தான் என்னை பொறுத்தவரை. அப்போ அந்த மருந்துக்கு நம்ம காயம் போட்டுக்கிறோம். அப்போ இந்த காயம் என்பது இந்த உடல். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நான் வேணா பண்டிட் விஜயா இருக்கலாம், ரம்யான்னு கேரக்டர்ல நீங்க இருக்கலாம், 300 ஜென்மங்களில் வேற ஒரு கேரக்டரா நீங்க இருந்திருக்கலாம். என்ன என்னுடைய ஜோதிடத்துறையை பொறுத்தவரை, என்னுடைய ஜோதிட முறைகளை பொறுத்தவரை, சம்பந்தப்பட்ட நபர்களே ஒருவர் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்கிறார்கள். அது அம்மாங்கிற கேரக்டரு, மனைவிங்கிற கேரக்டரு, நண்பர்ங்கிற கேரக்டரு, சாலையில் பாதசாரியாக பிரயாணம் செய்யும் பொழுது ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு, நமக்கு ஒரு உதவி செய்கிறாரு அப்படின்னா அதுக்கும் நமக்கும் முன்ஜென்மத்துக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஒரு ஹாரோஸ்கோப், அவர் விபத்து நடந்து குணமாகி வந்திருக்கிறார். அமீர்ந்திர சிங் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரான்னு கேட்குறேன். சார், நான் அடிபட்டு கிடந்தேன், நான் அன்கான்சியஸில் இருந்தேன். கோவையில் கருப்பராயன் பாளையம்னு ஒரு ரோடு இருக்குது, அவினாசி ரோட்டிலேருந்து அது வடக்கு நோக்கி போகக்கூடிய சாலை. இந்த அமிர்தர சிங்குங்கிறவர் ஒரு இடம் பார்க்குறக்கா போகிறார், கம்பெனிக்கு இடம் பார்க்குறக்கா ஒரு ஆர்எஸ் புறத்துலேருந்து போகிறார். அந்த பகுதியில் வாழக்கூடியவர் அடிபட்டு கீழே கிடக்கிறாரு. இவர் பேர் பொன்னுசாமி. இவரை தூக்கி கொண்டு போய் கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவரை கொண்டு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ள பூர்வ ஜென்ம தொடர்பு. ஆமாம் சார், நான் அடிபட்டு அன்கான்சியஸில் இருந்தேன், என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நான் க்யூராக இன்றைக்கி வந்திருக்கேன்னா அமிர்ந்த சிங்கு தான், அவர் தான் அமிர்ந்திர சிங்கு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய ஜாதகத்திலும் எனக்கும் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 87 காலகட்டங்களில் எனக்கு சூரியன் 12 இடத்துல 8 கூட ஒரு பார்ப்பார். அப்போ காரைக்குடியிலேருந்து மதுரையை நோக்கி மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகத்தில் பிரயாணம் செய்கிறோம். எனக்கு சனி செவ்வாய், செவ்வாய் தான் மருது, செவ்வாய் சனி தான் பாண்டி. அப்போ மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகத்தில் பிரயாணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். என்னுடைய சிஸ்டருடைய பையன், சின்ன பையன், என்னுடைய அக்கா வீட்டுக்காரருடைய தம்பி, பிரயாணம் பண்ணிட்டு வர்றோம். அப்போ அந்த இடத்துல ஒரு விபத்து நடக்குது, எங்களுடைய உடைமைகள் எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. பஸ் அப்படியே அப்செட் ஆயிடுது, எங்களுடைய உடைமைகள் எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு, எங்கள் கையில் எந்த பணமும் இல்லை. அப்போ அமர்தீப்னு ஒருத்தர், ஒரு நார்த் இந்தியன், அந்த பஸ்ஸில் பிரயாணம் செஞ்சுட்டு வர்றாரு. அந்த பஸ் புதுசாக வரக்கூடிய பஸ், அன்னைக்கு தான் அந்த பஸ்ஸு காரைக்குடி டு மதுரை வயா திருச்செந்தூர் போகக்கூடிய பஸ். நல்லா கொட்டும் மலை, மதுரை மேலூருக்கு முன்னாடி
அந்த விபத்து 88 88 88 அந்த 89 அந்த காலகட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்செட் ஆகுது. யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு பணமும் ஹெல்ப்பும் பண்ணுறார். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எங்களுடைய நேட்டிவ் போகிறதுக்கு கையில் பணம் இல்லை. அந்த பஸ்ஸில் அவரும் ஒரு பிரயாணி. அப்போ ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ பூர்வ ஜென்ம தொடர்பு தான் இது. நான் கொடுத்த பரிகாரமும் பூர்வ ஜென்ம தொடர்பே. நான் கொடுத்த பரிகாரமும் அந்த ஜாதகத்துக்கு பூர்வ ஜென்ம தொடர்பே. நான் படித்த நூல்கள்லேருந்து வந்த பரிகாரம் அவருக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ஜோதிடராக வழக்கமாக பரிகாரம் சொல்லாமல் நான் ஒரு ஜோதிடராக இருக்கேன் அப்படின்னா சகலத்தையும் தேட வேண்டியிருக்கு. இப்போ ஒரு கார்பெண்டர் தொழில் செய்கிறாருன்னா ஒரு கார்பனுடைய அந்த கார்பெண்டர் தச்சு தொழில் மட்டும் அவர் தெரிஞ்சால் போதும், வேறு தொழில் அவருக்கு தேவையில்லை. ஒரு மருத்துவர்னா அப்புறம் பிரெயினுக்கான மருத்துவர்னா அந்த பிரெயினுக்கான மருத்துவம் மட்டும் அவர் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு கண்ணுக்கான மருத்துவர்னா கண்ணுக்கு நிறையா கான்செப்ட் இருக்குது, அது மட்டும் அவர் கற்றுக்கிட்டா போதும். ஒரு பொறியாளர்னா அவர் கட்டிட பொறியாளர்னா கட்டிடம் சார்ந்த பொறியாளர்லேயே அதுலேயே நிறையா மாடுலேஷன் வரும், அதில் நிறையா அவர் தேடிக்கலாம். ஆனால் அவர் ஜோதிடர், மருத்துவத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு, தொழிலையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஜோடர் ஒரு ஒன்லி ஒரு கட்டிட தொழிலை மட்டும் ஜோடர் சொல்ல முடியாது, இத்தனையோ தொழில்கள் இருக்கு, இத்தனையோ தொழில்கள் இருக்கு, எல்லாத்தையும் தேட வேண்டியிருக்கு. அப்போ நான் பரிகாரத்தை நவ கிரகங்களுக்குள்ள மட்டும் தேடாமல் வெளியிலையும் தேட வேண்டியிருக்கு. அப்படி அனுபவப்பட்ட விஷயங்கள் நிறையா. நான் என்றோ படித்த மகாபாரத கதையை இந்த ஜாதகத்தோடு ஒத்துப்போகுது கேரக்டர் உட்பட. ஸோ அந்த அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துட்டு இன்றைக்கி நான் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கேன். அவரும் ரொம்ப என் மனசில் என்ன நினச்சிங்களோ அதை சொன்னீங்க, நான் அதுவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு உதாரண ஜாதகமாக போட்டு சொன்னால் தான் தெரியும். பட் அதில் 2-3 கிரகங்கள் மட்டும் போதும், ஏன்னா இன்னொருத்தருடைய பர்சனல் அவருடைய அனுமதி இல்லாமல் இன்னொருத்தருடைய ஜாதகத்தை பொது வெளியில் சொல்லக்கூடாது, பேரெல்லாம் மாற்றிடுவோம். ஏன்னா ஒரு உதாரண ஜாதகமாக போட்டு சொல்லுவோம். ஸோ நான் எப்படிலாம் பரிகாரம் சொல்கிறேன், எப்படிலாம் பரிகாரத்துக்காக மண்டையை உடச்சிக்கிறேங்கிறதுக்கு அது ஒரு சான்றாகவே அது இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அது புரியும் அப்படிங்கிறதுக்காக, மக்கள் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா பரிகாரம் வழக்கமாக செவ்வாய் ஸ்தலம் போங்க, ராகு ஸ்தலம் போங்க, அதெல்லாம் என்கிட்ட இல்லை. போ சொல்ல வேண்டிய கட்டங்கள் இருந்தால் சொல்லி தான் ஆகணும், எதையும் நிர்பந்தப்படுத்த முடியாது. சில பேருக்கு யாகம் செய்யணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் சொல்கிறேன், இல்லைனா சொல்கிறது இல்லை. என் பரிகாரம்லாம் வேற. ஸோ வெளியிலையும் பரிகாரம் தேட வேண்டியிருக்கு, புராண காலங்கள்லையும் பரிகாரம் எடுக்க வேண்டியிருக்கு, நடைமுறையிலையும் எடுக்க வேண்டியிருக்கு. அதற்கான சான்று இப்ப பாப்போமா? கண்டிப்பா பாத்திரலாம் ஐயா. நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு ஜாதகத்தை நான் எக்ஸாம்பிளா வச்சு உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் என்ன சொன்ன அப்படின்றத சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த ஜாதகத்துக்கும் நீங்க சொல்லக்கூடிய பரிகாரத்திற்கும் என்ன தொடர்பு? இந்த ஜாதகத்துக்கும் இவருடைய மன வாழ்க்கைக்கும் இவருடைய துணைவியாருக்கும் பூர்வ ஜென்மத்துக்கும் தொடர்பான ஜாதகம். இப்போ நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, இப்போ உதாரணமாக நம்ம ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னா போன ஜென்மத்து நபர் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேகமாக ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு ஃபுட்பாலில் ஏறுறீங்க, தடுமறிக்கையில் விழுகிறீங்க, யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்குறாங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள், அதாவது 300 ஜென்மத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அந்த நபர் தான் வந்து உதவி செய்வாங்க. இப்போ என்னுடைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய பஸ் பிரயாணத்தில் இந்த 89 அந்த காலகட்டங்களில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ அந்த ஒரு எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க, அமர்தீப் அப்படிங்கிற ஒரு உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அவரை நான் சந்திக்கலை. அவர் ஒரு கேஸ் ஸ்டவ் மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய கம்பெனி வச்சுருந்தார் சென்னை அவர். ஸோ அப்போ எனக்கு சனி செவ்வாய் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கு, ரிஷபம் தான் சென்னை தமிழ்நாட்டில். ஸோ அவரை நான் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல, ஆனால் அவர் பேர் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்கிறனால அதை நான் சொல்கிறோம். ஸோ இந்த ஹாரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறார், 2 குழந்தைங்க அவங்களுக்கு இருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு நண்பரோட ஒரு பழக்கம் ஏற்பட்டு அவங்க ஒரு தப்பான வழியில் போயிடுறாங்க. பொதுவாக யாருடைய ஜாதகத்தையும் நான் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பதிவிடுவது இல்லை. ஸோ இதனால் முழுமையான விஷயம் இங்கே பதிவிடலை. அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவும் பதிவிடலை, ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பதிவிடக்கூடாது. ஸோ பெயர் மாற்றம் எல்லாமே மாற்றி சொல்ல போகிறோம்.
ஸோ இதுக்கு நான் இந்த ஜாதகம் வந்து இவர் வந்து திருமணம் முடிக்கிறாரு, ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய துணைவியார் தன்னுடன் பணிபுரியக்கூடிய நபருடன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவல் நிலையம் கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதே பெண்மணியை தன்னுடைய குழந்தைகளுக்காக அவர் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறார். அது வாரமே திரும்ப அதே நபரோட போயிடுறாங்க. போனவரும் விட்டுட்டு போயிடுறார். அவர் போனவருமே திருப்பி அழைச்சிட்டு போனவருமே அந்த பெண்மணியை விட்டுட்டு போயிடுறாரு. அவருடைய நடவடிக்கை சரியில்லை, இன்னொன்று அவரே விட்டுட்டு போயிடுறாரு. அவர் அவருடைய மனைவியோடய சரியாக வாழாத ஒரு நபர். அப்போ இது வந்து முன் ஜென்மத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த ஜாதகர் அதே பெண்ணை 300 ஜென்மத்தில் திருமணம் முடிச்சு ஏமாத்திட்டு வந்துடுறாரு. விட்டு இதே பெண்ணை தான் விட்டுருக்கணும். மேபி ஜோதிட சாஸ்திரம் அதான் சொல்லுது. நீங்க ஜாதக கட்டம் எடுத்தீங்கன்னா ஜென்மனே ஜென்ம சௌக்கியானாம், உன்னுடைய முன்வினை கர்மக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடைபெறும் அப்படின்னு உங்க ஜாதக கட்டத்திலேயே இருக்கும், முதல் கட்டத்தில் எழுதியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து அதே பெண்ணை 300 ஜென்மத்தில் திருமணம் முடிச்சு ஏமாத்திட்டு வந்திருக்கிறாரு. அதே பெண்மணி இப்போ இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் லாஜிக். நாம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு ஆளுக்கு சாபம் கொடுத்தோம்னா 7 ஜென்மத்துக்கு நாசமாக போந்தான் சொல்கிறாங்க. 7 ஜென்மத்துக்கு நாசமாக போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 7 பிறக்கினீங்கன்னா 49 ஜென்மம். இதில் நாம் எத்தனாவது ஜென்மத்தில் இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த சம்பவம் எந்த ஜென்மத்தில் நடந்ததுங்கிறதையும் பிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும், இல்லைன்னா தீர்வு சொல்ல முடியாது. என்னுடைய குருமார்கள் கொடுத்த கலையை நான் பயன்படுத்துகிறேன். இது நான் கண்டுபிடிச்ச கலை அல்ல. இந்த 49 ஜென்மம் அதில் நாம் எத்தனாவது ஜென்மத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்ச கலை அல்ல. குருநாதர் செவி வழியாக சொன்னதை எனக்குன்னு சில புத்தி மைண்ட் வேலை செய்யுமா இல்லையா, ஆய்வு பண்ணுமா இல்லையா. இப்போ ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாரு, 5வது வகுப்பு ஆசிரியர், அவர்கிட்ட படித்த மாணவர் ஐஏஎஸ் ஆகிறாரு. இவர் 5வது வகுப்புலேயே நிற்கிறாரு, ஆனால் அவர் ஐஏஎஸ் போயிடறாரா இல்லையா. ஆனால் பேஸ் 5வது வகுப்பு தான். ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய குருநாதர் சொன்னதை நான் ஆய்வு செய்து இது எத்தனாவது ஜென்மம், இது என்ன நடந்தது, இந்த இதுகளெல்லாம் அந்த பேர்கள் எப்படி ஒரு மனிதனோட தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்ட விஷயமே. இவருக்கு நான் கொடுத்தது பரிகாரம் என்பது தீர்வு. எந்த கோயிலோ எந்த பூஜை புனஸ்காரமோ எதுவும் இல்லை. சொல்யூஷன் இதை செஞ்சா உங்களுக்கு ரெக்கவரி ஆகும், இல்லைன்னா அடுத்த ஜென்மமும் தொடரும். இந்த லக்னம் வந்து கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு 7 கூடையவர் சனி, அதாவது இவருடைய பிறந்த கால ஜாதகத்துல கடக லக்னம், 4 சனி, 6 கேது புதன், சுக்கிரன் செவ்வாய், மற்ற கிரகங்களை பதிவிடலை, டேட் ஆஃப் பர்த் டைம் பதிவிடலை. அப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ ராகுகேதுக்கு நேராக கூட போட்டுறணும். ராகுகேது எப்பயுமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அதுக்கு நேராக கூட போட்டாச்சுன்னா 5 செவ்வாய் ராகுகேதுக்கு வெளியில் போயிடுறாரு, 4-11 கூடிய சுக்கரனும் வெளியில் போயிடுறாரு, இந்த 7-8 கூடிய சனி ராகுகேதுக்கு அந்த பக்கம் வந்துடுறாரு, ராகுகேதுக்கு அந்த பக்கம் வந்துடுறாரு. இந்த ஜாதகப்படி லக்னத்துக்கு 12 அதிபதி புதனை 8 சனி பார்க்கறாரு, 7-8 கூடைய சனி பார்க்கறாரு. அதாவது இந்த ஜாதகப்படி 7 கூடையவர் சுக்கரனுடைய வீட்டில், சுக்கரன் போய் 7 கூடைய சனியோட வீட்டில் போய் பரிவர்த்தனை ஆகி உட்காந்துருக்காங்க. 7 திருமணம், பரிவர்த்தனைங்கிறது என்ன, போயிட்டு வருதல்னு அர்த்தம். முன்ஜென்ம கர்மா தொடருதுன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே யூடியூப்பில், என்னுடைய யூடியூப் சேனலில் ஸ்ரீ ஜோதிட பீடம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் லக்ன சனி, 4 சனி, 7 சனி, 10 சனி கர்மயோக ஜாதகம்னு கடைசியாக கூட ஒரு நான் அதில் ஏற்கனவே யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். இதுக்கு கர்மயோகம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு நான் எங்கே போய் தேட வேண்டியிருக்கு, மகாபாரதத்தில் போய் தேட வேண்டியிருக்கு. மகாபாரதத்தில் பீஷ்மருக்கு நடந்தது, ஏன்னா சனிதான் பீஷ்மர், வயதில் மூத்தவர், சனிதான் பீஷ்மர். அப்போ பீஷ்மருடைய கதைக்கும் இந்த ஜாதகத்துக்கும் ரெண்டு ஒத்து போகுது. இவங்களுடைய துணைவியார் பேரு அம்பாஸ்ரீ, பேரு அம்பாஸ்ரீ. அந்த துணைவியார் பேர் என்ன பேர் வருதான்னு கேட்ட உடனே நான் என்னுடைய மைண்ட் எங்க போகுது, மகாபாரதத்துக்கு போகுது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்பா, அம்பாலிகா, அம்பிகா அப்படிங்கிற விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரம்மச்சரிய விரதம் கடைப்பிடிக்கக்கூடியவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசி நாட்டினுடைய மன்னருடைய
பொண்ணுங்க, இவங்களுக்கு சுயம்வரம் நடக்குது. அப்ப பீஷ்மர் அவர் வந்து பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கிறனால அவருடைய தம்பி விசித்திர வீரியனுக்காக அந்த சுயம்வரத்துல கலந்துக்க போறாங்க. அங்க போன உடனே அவருக்கு விசித்திர வீரியனுக்கு அந்த பெண்கள் பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அங்க சண்டை செஞ்சு யுத்தம் நடத்தி அந்த மூன்று பெண்களையும் கவர்ந்துட்டு வர்றாங்க. அதுல அம்பாங்கிற பெண்ணுடைய காதலன், அவர் இன்னொரு நாட்டு அரசன், இளவரசன், அவரு வந்து என்ன பண்றாரு, பின்தொடர்ந்து வர்றாரு. இவ்வளவு சண்டை செஞ்சு இந்த மூணு பெண்களையும் தூக்கிட்டு வர்றாங்க. வரும்பொழுது அவரும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றாரு. அப்ப யாரு உன்னை பின்னாடி இவ்வளவு தூரம் துரத்திக்கிட்டு வர்றதுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய காதலர் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மரும் விசித்திர வீரியனும் அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பெண்ணு அந்த பெண்மணியோட போய் அவங்களுடைய காதலனோட போய் நீ வாழ்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என்னைய ஜெயிச்சுத்தானே அவங்க உன்னை தூக்கிட்டு போறாங்க, அதனால நீ அவருடைய வாழ்ன்னு சொல்லிட்டு அதை சொல்றக்கா வந்தேன், என்னை நினைச்சுக்கிட்டு நீ வாழாத, அதனால அவரோட போய் வாழ்ன்னு சொல்லி அவரும் கழட்டி விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த பெண்ணு திருப்பி பீஷ்மர் முன்னாடி வந்து என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லும்போது, நான் பிரம்மச்சரிய விரதன், ஸோ நான் அதனால என்னால் திருமணம் பண்ண முடியாது, இந்த ஜென்மத்தில் என்னுடைய வாழ்க்கை இதுதான், ஸோ நீ அங்கே போய் நீ அவருடைய போய் வாழுன்னு சொல்லும்போது அவரும் என்னை ஏற்றுக்கல, கடத்திட்டு வந்து நீங்களும் என்னை ஏற்றுக்கல, அதனால நீங்கள் திருமணம் பண்ணி தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தும் போது அவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. பீஷ்மருடைய குருநாதரான பரசுராமரை தேடி அந்த பெண்மணி போகிறாங்க. அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. பரசுராமர் வந்து நேராக பீஷ்மரை சந்திக்க வர்றாரு. சந்திக்க வந்து, இந்த பெண்ணையே நீ அவள பெண்ணை ஏற்றுக்கணும்னு சொல்லும் பொழுது, அது முடியாது, என்னுடைய பிரம்மச்சரிய விரதத்துக்காக நான் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. பீஷ்மருக்கும் பரசுராமருக்குமே யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பீஷ்மர் அவரால் வெல்ல முடியல, பீஷ்மரால பரசுராமரை வெல்ல முடியல. கடைசியில் ஒரு பரசுராமர் ரொம்ப டென்ஷன் ஆகி கையில் இருக்கக்கூடிய பரசை எடுத்து பயன்படுத்துறாரு. பீஷ்மர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பயன்படுத்துறாரு. அப்போ அந்த ரெண்டு ஆயுதங்களும் மோதும் பொழுது பிரபஞ்சம் அழியுங்கிறனால ஈசனே இறங்கி வந்து இவருடைய பரசையும் இவருடைய பிரம்மாஸ்திரத்தை ரெண்டையும் பறித்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி, இந்த ஜென்மத்தில் அவர் பிரம்மச்சரியமாக வாழணும் என்பது விதி, அம்பா வந்து திருமணம் முடிக்காமல் தீக்குளிக்கும் என்பது விதி, அவளுக்கு வந்து திருமணம் இல்லை அப்படிங்கிறது விதி, அடுத்த ஜென்மத்தில் வேணால் நீ பழி வாங்கிக்கன்னு சொல்லி அம்பாவை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அம்பா வந்து நெருப்புல விழுந்து இறந்துடுறாங்க. மீண்டும் மறுபிறப்பெடுத்து பாஞ்சாலிக்கு சகோதரியாக வந்து கடைசியா பீஷ்மரை வதம் பண்றதுக்கு அம்பாவை வச்சுதான் அர்ஜுனன் பயன்படுத்தி பீஷ்மரை வதம் பண்றாங்க. ஸோ இந்த பழி தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது அம்பா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வரனுடைய கேரக்டர் அம்பா, இந்த ஜாதகத்துல ஏழு கூடிய ஒரு சனி. அம்பா ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த இடமே இருள் சூழ்ந்துடும். சக்கர வியூகத்தை பயன்படுத்துறதுல கர்ணன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரு. ஒரு அஞ்சு பேர் தான் அதில் கெட்டிக்காரங்க. ரதி மகாரதின்னு பேர். அவங்க சென்டர்லேருந்து யுத்தம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க. கர்ணனுடைய சக்கர வியூகத்தையே வந்து அம்பா வந்து இருள் சூழ்ந்து மூழ்கடிக்கும் பொழுது, கர்ணன் வில் எடுத்து பிரயோகம் பண்ண போகிற நேரத்தில், இது நிற்கிறது பெண்மணி, யுத்த தர்மப்படி ஒரு பெண்ணை பலி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக கர்ணனே பின்வாங்கி போனாராம். அப்போ இந்த அம்பா வந்து ஆண்ரூபம் பூண்டு அர்ஜுனனுடைய அழைப்பு கேட்டவாறு ஆண்ரூபம் பூண்டு இருள் சூழ வைத்து தான் பீஷ்மரை வீழ்த்துறாங்க. ஸோ அந்த பரிவர்த்தனைங்கிறது தொடர்ந்து, ஏன்னா அந்த ஜாதகப்படி அஞ்சு குடையர் எட்டுல, எட்டு குடையவர் போய் எங்க இருக்காரு ஜாதகத்துல, சனியோட சம்பந்தப்பட்டு அங்க சுக்கிரனும் தொடர்றாரு. அப்ப அந்த சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்ற செவ்வாய் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அஞ்சு குடையர் எட்டுல, எட்டு குடையவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவரு போய் நாலுல, நாலாமதிபதி சுக்கிரனும் இங்க பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோட இருக்காங்க. கேது பிறந்த கால கேது மூணாம் பார்வையா, அதே மாதிரி இந்த கேது பின்னோக்கி சனிய மூணாம் பார்வையா, ராகு இந்த ஜாதகப்படி பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை ஏற்கனவே சனி பார்க்கிறாரு, ராகு பின்னோக்கி பார்க்கிறாரு, ராகு குடும்பஸ்தானத்தை பின்னோக்கி பார்க்கிறாரு இந்த ஜாதகத்துல. ஸோ திரும்ப 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 இந்த கர்மாங்கிறது தொடரும். ஆயிரம் முறை கங்கா புத்திரன் ஆகிய பீஷ்மருக்கே கர்மா வேலை செஞ்சது. கங்காவினுடைய புத்திரன் தானே பீஷ்மர், அவருக்கே கர்மா வேலை செய்யும் பொழுது இந்த ஜாதகருக்கு வேலை செய்யாதா? இவர் திருமணம் முடிச்ச பெண்ணு பேரே அம்பாஸ்ரீ, பேரே பாருங்க, அம்பாஸ்ரீங்கிற பேர் வந்த உடனே நான் மகாபாரதத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ கிரகங்கள் கண்டிப்பாக பேருக்கும் கிரகத்துக்கும் தொடர்புண்டு. பெயர்களே கிரகங்கள், கிரகங்களே பெயர்கள் அப்படிங்கிறது என்னுடைய விதி, என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பு. ஸோ இந்த ஜாதகத்துக்கு சொல்யூஷன் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டிட்டு போனவரும் விட்டுட்டு போயிட்டாரு. இவரும் இன்னொரு திருமணம் முடிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஏன்னா குழந்தைகளை பராமரிக்கணும், ரெண்டுமே சின்ன சின்ன குழந்தைகள், ரெண்டும் பெண் குழந்தைகள், சின்ன குழந்தைகள். இவர் வேலைக்கு போவாரா, குழந்தைய பார்ப்பாரா? இன்னொரு திருமணம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, இப்ப அந்த பெண்ணுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் தகப்பனாரோ அந்த பெண்ணை ஏத்துக்கல. என்னுடைய மருமகனை நீ வாழ்க்கையை நல்ல மருமகன நல்லபடியாக உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு நீ அந்த மருமகனோட விட்டு போட்டு நீ இப்படி மாதிரி பண்ணிட்ட, அதனால வீட்டுக்கு வராதன்னு அவங்களும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இவங்களும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஈரோடில் ஒரு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, குறைந்த சம்பளம், ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அந்த பொண்ணு இருக்காங்க. இளம் வயது பொண்ணு ஒரு பாதுகாப்பற்ற மீண்டும் ஒரு வாழ்க்கையை சீரழிய கூடாது. அப்போ வழக்கு ஒரு ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாரு. சப்போஸ் அந்த பெண்ணுடைய லைஃப்ல மனம் திருந்தி வந்துட்டா பிரச்சனை இல்லை, திரும்பவும் இதே மாதிரி ஒரு தவறு செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். அதனால சட்டப்படி நீங்க டிவோர்ஸ் வாங்குறது வாங்கிக்கோங்க. நீங்க கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு செக்யூரான வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. இல்லைன்னா பல பெறப்படுத்து திரும்ப 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 திரும்ப, வடிவேல் ஐயா சொல்லுவார்ல, திரும்ப திரும்ப பேசுற நீன்னு ஒரு காமெடி, அது மாதிரி திரும்ப திரும்ப அந்த கருமா உங்களை தொடரும். அதனால இந்த அம்பாவை அம்போன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. அதனாலதான் வழக்கு மொழியாக தமிழகத்துல இன்னும் சொல்றாங்க, அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரே என் கணவர், ஐயோ என் மனைவி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்றது. இந்த மகாபாரதத்தினுடைய அம்பாவினுடைய வாழ்க்கையை தான் நாம நடைமுறை வாழ்க்கையில வார்த்தைகளாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த அம்பாசிரிய தயவு செஞ்சு விடாம அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க, ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுங்க, ஏதாவது மாதம் மாதம் கொஞ்ச காலம் பணம் கொடுத்துட்டு வாங்க, அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் வச்சு கொடுங்க, அவங்க வாழ்றதுக்கு ஒரு ஆதாரத்தை தேடி கொடுங்கன்னு சொல்லி முடிச்சோடனே, நீங்க என்ன நினைச்சீங்களோ, நீங்க என்ன நினைச்சீங்க, என்ன சொன்னீங்களோ என் மனசுல இருக்க சொன்னீங்க சார். ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸும் ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸும் ஏத்துக்க மாட்டாங்க, கூட நம்பி கூட்டிட்டு போனவரும் ஏத்துக்கிறல. அவர்கிட்ட பினான்சியலா ஒண்ணும் கிடையாது, 24 நேரம் குடிகாரன் அவரு, அவரை நம்பி போகலாமா? அப்ப பெண் சாபங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். போன ஜென்மத்துல இவர் பண்ணாரு, இந்த ஜென்மத்தில் அவங்க ரிவெஞ்ச் பண்ணிட்டாங்க. செவ்வாய் சனிதான் தொடர்ந்து பழி வாங்கக்கூடிய கிரக சேர்க்கை. இந்த ஜாதத்துல பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோட செவ்வாய் சம்பந்தப்படுறாரு. அப்ப இந்த சனி வந்து 4ஆம் இடத்துல உட்காந்து 10ஆம் இடம் என்ற கர்மஸ்தானத்தை பார்ப்பதால், சோ இந்த ஜாதகப்படி இது பழி தொடர்ந்துகிட்டே இருக்கும், இந்த பழி தொடர்ந்துகிட்டே இருக்கும். நான் கொடுத்த பரிகாரம் பழியை மீறிய பரிகாரம், பழியை மீறிய பரிகாரம். அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆயிருமில்ல, அந்த பொண்ணுக்கு பரவாயில்ல, நான் விட்டுட்டு துரோகம் பண்ணிட்டு வந்தேன், என்னை வச்சு அந்த மனுஷன் பராமரிக்கிறாருன்னு இந்த மாதிரி பரிகாரம் சொன்ன ஆத்ம திருப்தி எனக்கு போதும். சோ பேரியல் ஜோதிடம் என்பது எல்லா விதத்துக்கும் பலன் அளிக்கக்கூடியது. ஒரு சின்ன ஒரு பேரை வச்சு நான் எங்க போக வேண்டியிருக்கு, மகாபாரத கதைக்குள்ள போக வேண்டியிருக்கு. சோ அந்த அம்பாவுடைய வாழ்க்கை எப்படி அம்போன்னு போச்சோ, அதே மாதிரி இவங்களுக்கும் அம்போன்னு வாழ்க்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க பராமரிங்கன்னு. சார் நீங்க ஏதோ காசிக்கு அனுப்புவீங்கன்னு நான் நினைச்சேன், இது எத்தனை பேர் கங்காபுத்திரனுக்கே அந்த சாவு, கங்கையினுடைய மைந்தன் தானே பீஷ்மர், உங்களுக்கு என்னங்க ஏமாத்திரம், நீங்க 1000 முறை காசி போனாலும் இதற்கு இணையான பரிகாரம் லோகத்துல இல்ல. அதனால அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, ஏன்னா உங்க கூட வாழ்ந்து உங்களுக்காக உங்க ஜீவனை 2 குழந்தைய பெற்று வாழ்ந்துருக்கிறாங்க, அந்த பொண்ணு ஐடியா இல்லாம போயிட்டாங்க. பொதுவா 5 குடையர் 8ல இருந்தா ஐடியா இருக்காது, 5ஆம் இடம் தான், 4ங்கிறது மனசு, 5ங்கிறது ஆள் மனசு. இந்த 4 குடையவரும் 5 குடையவரும் ராகி அச்சுக்கு வெளியே போய் பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோடதுனால போயிட்டு திரும்பி வந்திருக்கு. ஸோ ஐடியா இல்லாத பொண்ணு, அது ஒரு குழந்தைத்தனமான பொண்ணு, தெரியாம பண்ணிட்டாங்க, பராமரிச்சுக்கோங்கன்னு இந்த பரிகாரத்தை சொன்ன ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு. என்னுடைய பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது, எல்லாருக்கும் கோயில் அப்படிலாம் இல்லை, சில பேருக்கு பூணுல்லாம் அணிய சொல்லியிருக்கிறேன், பூணுல் அழிய சொல்லியிருக்கிறேன், தையல் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பரிகாரம், வித்தியாசமான பரிகாரத்துல எதுவும் ஒண்ணு எனக்கு அந்த ஆத்ம திருப்தியே போதும். கண்டிப்பா உதவி பண்றதும் வந்து பரிகாரம் அப்படின்ட்டு வந்து, அதுதான் பரிகாரம். இதுக்கு எத்தனை கோயிலுக்கு போய் என்ன பரிகாரம் செய்ய, கங்கை புத்திரனுக்கே பரிகாரம் இல்லை, கங்காவினுடைய புத்திரன் தானே பீஷ்மர். சோ இந்த பரிகாரம் என்பது எல்லாமே நான் வெளியிலிருந்து தேடி எடுக்க வேண்டியிருக்கு, நிறைய மேகசின்ஸ் படிக்க வேண்டியிருக்கு,
இதே மாதிரி வித்தியாசமான பரிகாரங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஐயா, இப்ப வந்து இந்த பரிகாரம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இந்த உதவி செஞ்சோம் அப்படின்னா, இது வந்து அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு தொடராது. ஆத்மா அஞ்சாம் படம் தான் ஆத்மா, ஆத்ம திருப்தின்னு சொல்றோமா இல்லையா, நாலு மனசு அஞ்சு ஆள் மனது. சோ அந்த பொண்ணுக்கும் நம்மள வந்து பாதுகாத்தாரு. இனிமே அவர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும்ல. இந்த வார்த்தைய சொன்ன உடனே அந்த பொண்ணு சொன்னாங்களாம், எனக்கு எந்த பண உதவியும் வேண்டாம் அப்படின்னாங்களாம். இல்ல ஏத்துக்க, நான் உங்க கூட திரும்பி வந்து உங்க வாழ்க்கையை நான் வந்து வீணடிக்க விரும்பல, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீட்டின பக்கம் கையெழுத்து போடுறேன்னாங்களாம். அந்த பொண்ணு மனம் திருந்தி, அதாவது அஞ்சு கூட எட்டுல, அஞ்சுங்கிறது மனசு, எட்டுங்கிறது கஷ்டம். கஷ்டம் வரும் பொழுதுதான் ஒரு மனுஷனுக்கு புத்தி வரும், அஞ்சாம் இடங்கிற புத்தி. சோ இது பொண்ண திருப்தியே எனக்கு போதும், மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். முன் ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவங்களா இருக்கட்டும், வினைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல தொடரும் அப்படின்றது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டு தான் இருப்போம். ஆனாலும் அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்மத்துல வந்து நம்ம அந்த பாவங்கள், அதாவது முன் ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவங்கள் வந்து தொடராம இந்த ஜென்மத்திலேயே முடிவடைகிறதுக்கும் பரிகாரங்கள் எல்லாமே இருக்கு. அந்த பரிகாரங்கள் குறித்து விஜய் பண்டித் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதை மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, கீழே நாங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.